ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியோக்கு வந்து பூட் லைட் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்க வீடியோ தான் ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வண்டிக்கிட்டே போயிடலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்க்கலாம். காய்ஸ் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, இப்போதைக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ டூல் பாக்ஸ் வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் வந்து டை பெல்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வச்சுக்கின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், க்ளீனாக டைப் பண்ணலாம். லைட்டு வந்து ஒன்று போதும், சும்மா நான் வந்து ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் லைட் ஒன்று வாங்கி வச்சுக்கினிங்கன்னா போதும். அப்புறம் ஃப்ரிட்ஜு இது ஸ்விட்ச் ரிட், அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜு க்ளோஸ் ஆனால் இந்த ஸ்விட்ச்சு வந்து இப்படி உள்ளே போகும், புஷ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும். இது ரிலீஸ் ஆனால் மட்டுமே தான் ஆன் ஆகும். ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஸ்விட்ச், இது ரிட்டர்ன் புஷிங் ஸ்விட்ச். ஃப்ரிட்ஜ் இது வந்து ஸ்விட்ச்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க, இல்லைனா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அமேசானில் அவைலபிள் இருந்துச்சுன்னா. ஸோ வயர் ஸ்லீவு, ஸோ வயர் ஸ்லீவ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ டேப் கூட போட்டுக்கலாம், ஸோ ஆப்ஷனல் உங்களுக்கு. ஸோ கட்டரு, வயரு, ரெட் வயரு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வயரு ப்ளஸ்ஸு நார்மல் வயரு, வயர் கட்டரு, மல்டிமீட்டர் வந்து மல்டிமீட்டர் வந்து தேவைப்படாது, சும்மா வச்சிட்ருக்கேன். ஸோ வண்டிக்கிட்ட வந்து பார்க்கலாம் நீங்களே. இந்த இடத்துல தான் நம்ம இப்போது ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த புஷிங் ஸ்விட்சை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய வயர் வந்து பார்க்கலாம் நீங்களே. நான் இல்லை 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், இன்கேஸ் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் வந்திருக்கும், ப்ளஸ் மைனஸ் இதுக்கே வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ப்ளஸ் மைனஸ்ஸு. இன்கேஸ் இதெல்லாம் போடாத நீங்கள் டைரெக்டாக வந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து டயக்ராமு சிம்பிளாக நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ போடுறதுக்காக ஸோ இதெல்லாமே கழட்டணும். ஸோ இந்த ரெண்டு போல்ட்டு, அப்புறம் மூணு ஸ்க்ரூ, ஸோ இந்த ரெண்டு போல்ட்டு ப்ளஸ் இந்த ரெண்டு போல்ட்டு, ஸோ இதெல்லாம் கழட்டினீங்கன்னா தான் இது வந்து செப்பரேட்டாக வரும். ஸோ இந்த மூணு ஸ்க்ரூவும் நம்ம இப்போது கழட்டிடலாம். ஸோ 10 சைஸ் போல்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 12 சைஸ், லாஸ்ட்டாக வந்து இங்கே இன்னொரு போல்ட் இருக்கும். ஸோ இது உப்பு மாட்டுறது, ஸோ இன்கேஸ் எதுனா நீங்கள் லக்கேஜ் கேரி பண்ணுறோம் போனது இங்கே ஒரு போல்ட் இருக்கும், அப்போ தான் இது செப்பரேட்டாக வரும். ஸோ இது மறக்காமல் செக் பண்ணி கழட்டிடுங்க இது லாஸ்ட்டில். கைஸ் இப்போ பார்க்கலாம் நீங்கள், இயர் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க, நான் எங்கே போடணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இது. ஸோ இதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச். நான் இப்போ வந்து இங்கே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்களே, சாக்கெட் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு இக்னிஷன் ஆன் பண்ண உடனே இதில் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ டைரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்கு ஸ்விட்ச் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில், நான் இது பண்ண வீடியோவில். ஸோ இங்கேருந்து தான் நம்ம இப்போ கரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம இப்போ அவுட் எடுத்துட்டு இங்கே வந்து க்ளீனாக இங்கே தான் வந்து லைட் பிளேஸ்மெண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே ஒட்டை வச்சுட்டு இங்கே லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டு வயர் வந்து அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்விட்சு வந்து பார்க்கலாம் நீங்கள், இந்த இடத்துல போட போகிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து இப்போது நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ உங்க பார்க்கலாம் சால்டருங்க இருக்குது. ஸோ இல்லைனா உங்களுக்கு கேண்டலில் இந்த கம்பியை வச்சு நீங்கள் சூடு பண்ணி வைக்கணுமா இருக்கும், அது ரொம்ப லேட் ஆகும். இதை நம்ம கரெக்டாக உட்கார வைக்க போகிறோம் இந்த ஸ்விட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ளீனாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆனாலும் டைட்டாக ஃபிட் ஆகும். ஸோ வேறு இடத்துல எல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு சைஸு தான் மார்க் போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கீழ் சைடும் பார்க்கலாம் நீங்கள், வந்து பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை இந்த பக்கம், வேணா இது கட்டர் வச்சு இந்த ரெண்டு பாக்ஸை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஹோல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. வீட்டாலே நோக்கணும் கிரைண்டர் மிஷினும் சக்தி கதேஷ். இப்போ நம்ம சால்டரிங் கன் வந்து சூட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக நம்ம இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நீங்களே, சும்மா லைட்டாக கட் பண்ணியிருக்கேன், வேலை ஈஸியாகும்.
ஸோ பார்க்கலாம் நீங்களே எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியுதுன்னு. ஸோ க்ளீனாக உட்கார வச்சு நம்ம வந்து உள்ளே புஷ் பண்ணிடலாம். ஸோ க்ளீனாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு பார்க்கலாம் நீங்களே. இது லைட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம க்ளீனாக இங்கே ஹோல்ஸ் போட்டு ஸோ அத்தையும் வந்து வெளியே எடுத்துக்கலாம் பார்க்கலாம் நீங்களே. ஸோ இந்த ஸ்விட்சு இருக்கு இல்லையா, இந்த ஸோ இந்த ஸ்விட்சு பக்கத்துலேயே நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு, உள்ளே வந்து வயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது டபுள் டேப் எடுத்து லைட்டை ஒட்ட வச்சிடலாம். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே அதே மாதிரி தான் வேலை செய்யும். இவ்வளோ லென்த்தான வயர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்து. இப்போ வந்து லைட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கும். ஸோ இது நீங்கள் எதுவும் எப்படி வேணால் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்லீவ் போட்டுட்டு ஒரு சைடு வயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இப்போ ட்விஸ்ட் பண்ண போகிறோம் போட்டு. ஸோ ஒரு வயர் வந்து இதுக்கு போட்டுக்கலாம் நம்ம, இந்த மாதிரி ஸ்லீவ் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஒரு வயர் அப்படியே விட்டுட்டு ஸோ இங்கே இன்னொரு வயர், இன்னொரு எண்ட் ஆஃப் வயர் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பீஸ் வயரை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கினா அதுக்கும் வந்து ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம் நம்ம. எடுத்து திரும்பி நம்ம இந்த இடத்துல போட போகிறோம், அதாவது ஸ்விட்சுக்கு போட்டுருக்கோம். இப்போ வயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் இல்லை, ரொம்ப கஷ்டமும் இல்லை. அதான் உங்களுக்கு எதனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புரியலன்னா உங்களுக்கு டயாகிராம் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கடைசி வயர் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டுலாம் இப்போ நம்ம. ஸோ இந்த பிளாக்கை வந்து இதுக்கு கொடுத்துடணும், நீங்கள் ஒன்றும் கரெக்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதுக்கு. இப்போ வயரிங் வந்து நீங்கள் பா கடகை தேர்வு லைட்லேருந்து ப்ளஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இன்னொரு ப்ளஸ் வந்து இந்த பக்கம் எடுத்திருப்பேன், மைனஸ் வந்து இதுக்கு எடுத்திருப்பேன். அடுத்தது இது ரெண்டு வயர் வந்து நீங்களே பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த ரெண்டு வயரை எடுத்து நம்ம டைரெக்டாக வண்டிக்கு இது தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஒன் சிக்னிஷன் ஆன் பண்ணால் தான் வருமே. ஸோ உங்களுக்கு வேணால் நான் உங்களுக்கு டயாகிராம் போட்டு உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து நம்ம இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, எல்லோ வந்து ரெட் வித் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்ஸு. ஸோ கொஞ்சம் வயரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா முன்ன வந்து வயர் கலர் மாறி இருக்கும் பார்க்கலாம் நீங்களே. இப்போ இப்படி போட்டுட்டு நான் வந்து அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ப்ளக் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் இருக்கிறதுனால வந்து இப்படி பண்ணுறேன், நீங்கள் வந்து டைரெக்டாக கூட பண்ணிக்கலாம். கைஸ் க்ளீனாக வந்து செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆஃப் ஆகுது, நீங்களே பார்க்கலாம் இப்போ. ஸோ ஆன் ஆகுது. ஸோ இக்னிஷன் வந்து ஆனில் இருக்குது. இப்போ இக்னிஷன் வந்து ஆஃப் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் போயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், திரும்ப வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணால் மட்டுமே தான் வரும், சும்மா கூடமே நாங்கள் நீங்கள் லாக் பண்ணும்போது கூட இது வேலை செய்யாது. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். லைட் வந்து ஆனில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம சீட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஆன் ஆஃப் ஆனது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து இது வந்து புஷ் பண்ணுது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் இந்த சென்டரில் போட்டுது. ஸோ க்ளீனாகவும் உக்காந்துருக்கு, நீங்களே பார்க்கலாம், எந்த ஒரு கேப்பும் இல்லை, க்ளீனாக அப்படியே பக்காவும் உக்காந்துருக்கு. ஸோ இது புஷ் பண்ணால் ஆஃப் ஆகுது, விட்டனா ஆன் ஆகுது. கடைசி எவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. Smoking no cook in the hot box. Fucking on your bitch, yeah, that. Cooking up dope in the crock pot.